हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரைம் மெம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர் அதாவது பகு எண் பகா எண் ஓகேங்களா ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் ஆனால் வந்து நிறைய பேர் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இதெல்லாம் வந்து ஆனால் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பகு எண் பகா எண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பகு எண் பகா எண் பகு எண் அப்படின்னா காம்போசிட் நம்பர் ஓகேங்களா பகு எண் அப்படின்னா காம்போசிட் நம்பர் பகா எண் அப்படின்னா பிரைம் மெம்பர்ஸ் ஓகேங்களா பிரைம் மெம்பர்ஸ்னா பகா எண் காம்போசிட் நம்பர்னா பகு எண் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பகு எண் பகா எண்ணில் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு இப்போ வந்து இப்போ ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு இருக்குது இதில் எது பகா எண் எது பகு எண் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாலு வரை கொடுப்பாங்க இதில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணால் கொடுப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு நம்பரை பார்த்தோம்னா இது பகு எண் பகா எண் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது மூணுமே பிரைம் மெம்பர்ஸ் பகாயன் ஓகேங்களா பிரைம் மெம்பர்ஸ் ஆனால் அந்த நாலு என்ன காம்போசிட் நம்பர் ஓகேங்களா பகுயன் ஓகேவா ஓகே சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்போ ரெண்டு மூணு இப்போ ஒன்று டு பத்துக்குள்ளனா ஈஸியாக எடுத்துருவீங்க இப்போ ஒரு 87 பகுயண்ணா பகாயண்ணா அப்படின்னு கேட்டால் நீங்க ஒன்னு ஒன்னா யோசிச்சுட்டே வருவீங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு இப்படி ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டே வருவீங்க சில பேர் படிச்சு வச்சிருப்பீங்க ஓகேங்களா ஓகே எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பகு எண் பகா எண்ணா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா இப்ப ஒரு நம்பர் இருக்கு இப்போ ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கு இந்த ரெண்டாம் நம்பரை எத்தனை வழிகள்ல நம்ம வந்து அதை வந்து கேன்சல் பண்ணலாம் அதாவது அடிக்கலாம் அப்படின்னு பாருங்க டிவைட் பண்ணுங்க இப்ப டிவைட்னா இல்ல பெருக்கல் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு ஒன்னு சீக்குவல் டு ரெண்டு ஓகேங்களா அப்போ ரெண்டை ஒன்னாலையும் அடிக்கலாம் ஓகேங்களா பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதால் அடிக்கவும் செய்யலாம் ஓகே இதே ரெண்டை சாரி ஒன்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா ஒன்னாலையும் பெருக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டாம் வாய்ப்பாட்டால பெருக்கலாம் வேற ஏதாவது ஒரு நம்பரை வச்சு பெருக்குனா இந்த ரெண்டு வருமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருமா வராது அப்போ ஒரு நம்பரை ரெண்டு தடவை தான் நம்மளால ஓகேங்களா ஒரு நம்பரை ரெண்டு டைம் அதாவது டூ டைம்ஸ் ஓகேங்களா ரெண்டு டைம்ஸ் மட்டும்தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும் இல்லை பெருக்க முடியுது அப்படின்னா அந்த நம்பர் பிரைம் நம்பர் ஓகேங்களா ஓகேங்களா பிரைம் நம்பர் அப்படின்னா பகாயன் ஓகேங்களா இதை மட்டும் நல்லா ஞாபகம் ஒரு நம்பரை ரெண்டு டைம் மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து பகாயன் ஓகேங்களா அதே ஒரு நம்பரை ரெண்டு டைமுக்கு மேல மூணு டைம் அடிச்சா கூட அது பகு எண் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாலாம் நம்பர் எடுத்துக்கோங்க இப்ப நாலாம் நம்பர் இருங்க நாலை நாலு இன்ட்டு ஒன்னு சீக்குவல் டு நாலுன்னு பெருக்கலாம் அதாவது நாலா ஒன்னா வாய்ப்பாட்டால அடிக்கலாம் ஒன்னா வாய்ப்பாட்டை நாலுல போடலாம் ஒரு நாள் நான்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு சீக்குவல் டு நாலு புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த நாலாம் நம்பரை த்ரீ டைம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது காம்போசிட் நம்பர் பகு எண் ஓகேங்களா ஓகே காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு இதுதான் பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் உள்ள டிஃபரெண்ட் ஓகேவா ஓகே அடுத்த ஸ்டெப் பாருங்க பகு எண்ணா என்னன்னு பாத்துட்டீங்களா டூ டைம்ஸ் மட்டும்தான் அடியாகுது அப்படின்னா அது பிரைம் நம்பர் பகா எண் டூ டைம்ஸுக்கு மேலே அது மூணு தடவையா இருக்கலாம் நாலு தடவையா இருக்கலாம் அஞ்சு தடவையா இருக்கலாம் எத்தனை தடவையா இருந்தாலும் ரெண்டு தடவைக்கு மேலே இருந்தாலே அது காம்போசிட் நம்பர் பகு எண் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் என்ன அப்படின்னா பகு எண் எத்தனை இருக்கு பகா எண் எத்தனை இருக்கு ஒன்று டு ஹண்ட்ரட்ல பாருங்க ஒன்று டு ஹண்ட்ரட்ல ஓகேங்களா ஒன்று டு ஹண்ட்ரட்ல மொத்தம் இருபத்தஞ்சு பிரைம் மெம்பர்ஸ் இருக்கு இருபத்தஞ்சு பகா எண் ஓகேங்களா இருபத்தஞ்சு பகா எண் இருக்கு என்னென்ன அப்படின்னா என்னென்ன அப்படின்னா இருபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால இப்ப ஒரு ஒன்று டு இருபது கூட போடுங்க அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது இப்படி நம்ம ஒன்று டு இருபதுக்குள்ள முப்பதுக்குள்ள நாற்பதுக்குள்ளனா கூட டக்கு டக்கு டக்குனு போட்டலாம் ஒரு ஐம்பது அறுபதை தாண்டும் போது நம்மளால போட முடியாது மொத்தம் இருபத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சையும் சில பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியா போட்டலாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க இப்ப இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்க சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிரைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இரட்டைப்படை எண்கள் இருக்கு இல்லையா ஈவன் நம்பர்ஸ் ஓகேங்களா ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ஈவன் நம்பர்னா
ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி ரெட்டப்பட்டையிலே வரும் இல்லையா, பன்னெண்டு பதினாலு பதினாறு இப்படி வரும் இல்லையா. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். ஓகேங்களா, ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். அப்படின்னா பகு எண் அர்த்தம். அப்ப எல்லா நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான இது. அப்ப எல்லா இரட்டைப்படை எண்களுமே பகு எண்ணா காம்போசிட் நம்பரா அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. அது என்ன நம்பர் அப்படின்னா ரெண்டாம் நம்பர். ரெண்டாம் நம்பர் ஒரு பகாயன். ஓகேங்களா, இது ஒரு பிரைம் நம்பர். ஓகேங்களா, அப்ப எல்லா ஈவன் நம்பருமே காம்போசிட் நம்பரா அப்படின்னா கிடையாது. ஒரே ஒரு நம்பர் ரெண்டாம் நம்பர். மிச்சம் இருக்கிற எல்லா ஓகேங்களா எல்லா ஈவன் நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர். ஒன்னு மட்டும் பிரைம் நம்பர், அது ரெண்டாம் நம்பர். ஓகேங்களா, ஓகே. அப்ப ஒன்னாம் நம்பர் என்ன அப்படின்னா, ஒன்னாம் நம்பர் வந்து காம்போசிட் நம்பரும் கிடையாது பிரைம் நம்பரும் கிடையாது. ஒன்னாம் நம்பர் காம்போசிட் நம்பரும் கிடையாது பிரைம் நம்பரும் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒன்னாம் நம்பர் ஒரு பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை. ஓகேவா, ஓகே. அப்ப மிக சிறிய பகா எண் என்ன அப்படின்னா ரெண்டாம் நம்பர். ஓகேங்களா, தி ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். ஓகேங்களா, தி ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர். ஓகேங்களா, ஓகே. அப்ப மிக பெரிய பகா எண் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்ப நூறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டைப்படையில இருக்கு, சோ அடி ஆகும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் பகு எண் அப்படின்னு போட்டுருவீங்க. அப்ப தொண்ணூத்தி ஒன்பது, தொண்ணூத்தி ஒன்பது ஒற்றைப்படையில இருக்கு, அப்ப வந்து அது வந்து பகா எண் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு போட்டுருவீங்க. தொண்ணூத்தி ஒன்பது மூணாம் வாய்ப்பாட்டால அடி ஆகும். ஓகேங்களா, மூணுல போட்டீங்கன்னா மூணாம் ஒன்பது மூணாம் ஒன்பது முப்பத்தி மூணு மூணா தொண்ணூத்தி ஒன்பதுன்னு அடி ஆகும். அப்ப என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி எட்டு இருக்கு, தொண்ணூத்தி எட்டு ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னாலே காம்போசிட் நம்பர் தான் ரெண்டை தவிர. ஓகேங்களா, ஓகே. அப்ப என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு, தொண்ணூத்தி ஏழு தான் ஒன்னு டு நூறுக்கு உள்ள மிக பெரிய பகாயன் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு. ஓகேங்களா, ஓகே. மிக சிறிய பகாயன் அப்படின்னா ரெண்டு. அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள்ல, இரட்டைப்படை எண்கள்ல ஈவன் நம்பர்ஸ்ல பிரைம் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மட்டும்தான். ஓகேவா, ஓகே. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தாச்சு, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப ஒன்னு டு ஹண்ட்ரடுக்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கோட் வேர்ட் சொல்றேன்னு சொன்ன இல்லையா, சின்ன ஷார்ட்கட், அதை அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஒன்னு டு ஹண்ட்ரடுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கு. இருபத்தஞ்சு நம்பர் இருக்கு, அதை ஞாபகத்துக்க முடியாது அப்படியே சொன்னேன் இல்லையா. ஓகே, அதை எப்படி ஞாபகத்துக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, முன்னூத்தி இருபத்தி ஒன்னு பின்னாடி இருந்து எழுதுறேன். ஓகேவா, ஓகே. முன்னூத்தி இருபத்தி ரெண்டு, நானூத்தி இருபத்தி ரெண்டு, ஒரு நாலு போட்டுக்கோங்க. எப்படி எழுதிருக்கேன் உங்களுக்கு புரியுதா, முன்னூத்தி இருபத்தி ஒன்னு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, முன்னூத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் எழுதுங்க, முன்னூத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நானூத்தி இருபத்தி ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த நாலு இருக்கிறனால ஒரு நாலு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, நம்ம எழுதும் போது ஷார்ட்கட்டுக்காக அங்கிட்ட இருந்து எழுத சொன்னேன். ஓகேங்களா, ஆனா இதோட ஆர்டர் எப்படிதான் இருக்கு, நம்ம எப்பவுமே இங்கிட்ட இருந்து தான் போவோம். ஓகேவா, ஓகே. அப்ப இது ஒன்னு டு பத்துக்குள்ள நாலு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நாலு பகாயன் இருக்கு. இது ஒன்னு டு இருபதுக்குள்ள, ஒன்னு டு முப்பதுக்குள்ள, ஒன்னு டு நாற்பதுக்குள்ள, ஒன்னு டு ஐம்பது, ஒன்னு டு அறுபது, ஒன்னு டு எழுபது, ஒன்னு டு எண்பது, ஒன்னு டு தொண்ணூறு, அது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நூறுக்குள்ள ஒரே ஒரு பகாயன் இருக்கு. அந்த ஒரு பகாயன் தான் தொண்ணூத்தி ஏழு. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நூறுக்குள்ள ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கு. அது என்ன பிரைம் நம்பர் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு. ஓகேங்களா, ஓகே. இப்ப பாருங்க, இப்படி இப்படி இருக்கு. இப்ப ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, ஓகே, இப்ப அவங்க கேட்பாங்க ஒன்னு டு ஹண்ட்ரடுக்குள்ள கேட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டைரக்டா டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுடலாம், மேக்ஸிமம் அதான் கேட்பாங்க. இப்ப ஒன்னு டு ஃபிஃப்டிக்குள்ள எனக்கு சொல்லுங்க, இப்ப ஒன்னு டு ஐம்பதுக்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இது வரைக்கும் அவங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே எண்ணிருங்க, நாலு நாலு எட்டு, எட்டு ரெண்டு பத்து, பன்னெண்டு பதினஞ்சு. அப்ப ஒன்னு டு ஃபிஃப்டிக்குள்ள பதினஞ்சு பிரைம் மெம்பர்ஸ் இருக்கு. ஈஸியா எடுத்தாச்சா, இந்த மாதிரி நம்ம உட்காந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்படி ஒன்னு ஒன்னா போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஈஸியா எண்ணிடலாம். ஒன்னு டு எழுபதுக்குள்ளனா கூட ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்னு டு தொண்ணூறுக்குள்ளனா அங்க இருந்து ஒன்னு குறைச்சிக்கோங்க, இந்த மாதிரி தான். அதுக்காக தான் இந்த நம்பர் படிச்சு வச்சுக்கோங்க, முன்னூத்தி இருபத்தி ஒன்னு, முன்னூத்தி இருபத்தி ரெண்டு, நானூத்தி இருபத்தி ரெண்டு, நாலு. ஓகேவா, ஓகே. இப்ப பிரைம் மெம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஒரு எந்த நம்பரா வேணா இருக்கலாம். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலான்னு கிடையாது, சிக்ஸ் என் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை ஃபார்முலாலாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் ஆறு. ஓகேவா, டிவைடட் ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க.
எந்த நம்பராகனா இருக்கட்டும், இப்போ ஒரு 12 நம்பர் இருக்கு, 12 நம்பர் வந்து பிரைம் நம்பர்ல வரும், அது காம்போசிட்ல வந்துடும். இப்போ ஒரு 13 வச்சுக்கோங்க, 13 எந்த நம்பரா இருந்தாலும் ஓகேங்களா, 1 to 100க்குள்ள. இப்போ ஒரு 99 இருக்கட்டும், 99 ஆல்ரெடி இருக்கு, ஸோ 97 எடுத்துக்கோங்க ஓகேங்களா, அது வந்து காம்போசிட் நம்பர்ல வந்துடும். ஓகே, டிவைடட் 6, 6 அடி கொடுங்க. அப்படி அடி கொடுக்கும்போது இந்த அடி கொடுக்கும்போது இந்த நம்பர் வந்து பிளஸ் 1 இருக்கலாம், மைனஸ் 1 இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பாருங்க 6 அடிங்க, 4 6 6 12 மிச்சம் எத்தனை இருக்கு, பிளஸ் 1. அப்போ பிளஸ் 1 இப்போ 6 6 12, 12 பிளஸ் 1 13 வருதா, அதாவது இங்கே 12 வருமா ஓகேங்களா, ஏன்னா இங்கே 2 தடவை இருக்கு, 2 6 இருக்கு, இதுக்குள்ள 2 6 இருக்கு, அதனால 2 6 12 பிளஸ் 1 13 வந்திருக்கா. அப்போ இந்த இடத்துல பிளஸ் 1 இருக்கலாம், மைனஸ் 1 வரலாம், என்ன வந்தாலும் அங்கே அதுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டிருக்கோம், பிளஸ் 1 வரலாம் மைனஸ் 1 வரலாம், அப்படி வந்துச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பர் ஓகேங்களா, பகா எண் அர்த்தம் ஓகேவா. இப்போ பாருங்க 27, ஒரு 22, 34, ஒரு 89, இந்த 4 நம்பரை கொடுத்து இதில் எது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இதில் எது பிரைம் நம்பர்னு கேட்பாங்க. பிரைம் நம்பர்னா என்ன, பகா எண், இதில் எது பகா எண்ணு கேட்குறாங்க. ஈவன் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் காம்போசிட் நம்பர் அப்படின்னு ஓகேங்களா, இரட்டைப்படை எண்கள் எல்லாமே பகு எண்கள் 2 தவிர, அப்போ இந்த நம்பர் கிடையாது இந்த நம்பரும் கிடையாது, கண்டிப்பாக இந்த 2 தான் ஏதோ ஒரு நம்பர் பிரைம் நம்பர், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிரைம் நம்பருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, டிவைடட் 6 பிளஸ் ஆர் மைனஸ் 1, இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. அதாவது 6 அடி கொடுக்கும்போது பிளஸ் 1 மைனஸ் 1 வந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர் ஓகேவா. ஓகே, இப்போ 27 செக் பண்ணுங்க, 27 எத்தனை அடிக்கணும், 6 அடிக்கணும், 4 6 6 5 6 30 வந்துடும், இங்கே 30 இருக்கு, 27 இருக்கு, அப்போ 30 மைனஸ் 3 தான் 27, இந்த இடத்துல மைனஸ் 3 வந்திருக்கு, நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்தாதான் பிரைம் நம்பர், 1 வரலை, இங்கே 3 வந்திருக்கு, ஸோ இது ஒரு பகுஎண் ஓகேங்களா, ஏன்னா இது வந்து காம்போசிட் நம்பர், 3 வாய்ப்பாட்டிலே அடி ஆகும், 9 வாய்ப்பாட்டிலையும் அடி ஆகும் ஓகேவா. ஓகே, அப்போ இதுதான் டைரெக்டாக எடுத்துடலாம், இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். 89 6 அடிங்க, 4 6 6 4 6 6 மிச்சத்தனை இருக்கும், 2 இருக்கும், 29 வருது, 5 6 30 ஓகேங்களா, 5 6 30, இங்கே 30 இருக்கு, கடைசி 29 இருக்கு, அப்போ 30 - 1 - 29 வருதா, அப்போ இங்கே மைனஸ் 1 வந்திருக்கா, அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 1 நம்மளுக்கு பிரைம் நம்பர் ஓகேங்களா, இது ஒரு பகா எண் ஓகேவா, உங்களுக்கு புரியுதா. ஓகே, அடுத்து பாருங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, இவ்வளவு தான் வித்தியாசம், பிரைம் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்படி போட்டுருங்க, 1 to 100க்குள்ள 25 பிரைம் நம்பர் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ யூனிட் டிஜிட் சொல்லி தர பாருங்களேன், இப்போ இலக்கம்னா உங்களுக்கு தெரியல, இப்போ 2 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ 1 3 3 3 3 2 இதில் எது 2 இலக்க எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதுவும் தெரிய மாட்டேது, 2 இலக்கம்னா 2 நம்பர் இருந்தால் 2 இலக்கம், 1 நம்பர் இருந்தால் 1 இலக்கம், 3 நம்பர் இருந்தால் 3 இலக்க எண், 4 நம்பர் இருந்தால் 4 இலக்க எண், அதாவது ஒரே நம்பரில் என்ன வேணா இருக்கலாம் ஓகேங்களா, 1 2 3 4 இது 4 இலக்க எண் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி இப்போ 1 2 3 4 5 6 இருந்தால் இதில் எது முதல் இலக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 போட்டக்கூடாது, நம்ம எப்போவுமே எண்ணும்போது எப்படி எண்ணுவோம், 1 10 100 1000 10000 இப்படி தான் போவோம், ஸோ இதுதான் முதல் இலக்கம் ஓகேங்களா, 6 தான் முதல் இலக்கம், 1 கிடையாது ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, மிக சிறிய 2 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லை மிக பெரிய 2 இலக்க எண் கேட்டாலும் சரி, நல்லா யோசிச்சுங்க, சிறிய அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை இலக்கம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக 2 இல்லை 3 கொடுப்பாங்க இல்லையா, இப்போ 3 இலக்க சிறிய எண் ஓகேங்களா, 3 இலக்க மிக சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 3 தானே கேட்டிருக்காங்க, அப்போ 1 போட்டு 2 0 போட்டுருங்க, புரியுதா உங்களுக்கு, மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்கு, 3 இலக்கம் இருக்கு, 3 இலக்கத்திலேயே மிக சிறிய எண் இதுதான், 3 இலக்கத்தில் மிக பெரிய எண் கேட்டாங்கன்னா, பெரிய எண்ணு கேட்டாங்கன்னா 3 தானே கேட்டிருக்காங்க, அப்போ 3 9 போட்டுருங்க, இதுதான் 3 இலக்கத்தில் மிக பெரிய எண், அதுக்கப்புறம் 1000 வந்துச்சுன்னா அது 4 இலக்கம் ஆயிரும் ஓகேங்களா, 4 நம்பர் ஆயிரும் 1000னா, அப்போ இது 4 இலக்கம் ஆயிரும் ஓகே. இப்போ 5 இலக்க மிக சிறிய எண்ணு கேட்டாங்கன்னா 1 போட்டு ஒரு 4 0 போட்டுருங்க, 1 2 3 4 5 நம்பர் இருக்கா, அப்போ 5 இலக்கத்தில் இதுதான் மிக சிறிய நம்பர், பெரிய நம்பர்னு கேட்டால் 5 9 போட்டுருங்க, 3 4 5 ஓகேவா. இப்போ 4 இலக்கம் மிக சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 1 போட்டு 3 0 போட்டுருங்க, இது 4 இலக்கத்தில் மிக சிறிய எண், பெரிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 4 9 போட்டுருங்க, அவ்வளோதான்.
புரியுதா உங்களுக்கு? இதுதான் இலக்கத்துல மிக பெரிய எண் மிக சிறிய எண் நல்லா யோசிச்சுங்க. சிறுசுனா ஒன்ன போட்டு அவங்க எத்தனை கேட்டாங்களோ மொத்த நம்பர் அத்தனை இருக்கணும். இப்ப அஞ்சுனா ஒன்னு போட்டு அஞ்சு ஜீரோ போடக்கூடாது, நாலு ஜீரோ தான் போடணும். மொத்தமா எண்ணும் போது நம்மளுக்கு அஞ்சு வரணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இருக்கா மொத்தமா வரும்போது அஞ்சு எண்ணணும், அவ்வளவுதான். பெருசுனா அஞ்சு ஒன்பத போட்டுருங்க, சிறுசுனா ஒரு ஒன்ன போட்டு நாலு ஜீரோ போட்டுக்கோங்க. ஓகேவா? காம்போசிட் நம்பரும் பிரைம் நம்பரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான டாபிக். பிரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 to 100 உள்ள 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆறால டிவைட் பண்ணி பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஈவன் நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர், ஒரே ஒரு நம்பரை தவிர. அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர். ஒன்னா நம்பர் பாத்தீங்கன்னா பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். விடாமுயற்சியோட போராடுங்க, வெற்றி உங்களுக்கு.